சிவனவஞ்சன் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பண்ணான் கண்ணுதலான் தன் கருணை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா 4000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு அருமையான சிவன் கோவில். இங்கு நந்தி கரும்பு தின்னதாக புராணங்கள் சொல்லப்படுது. மேலும் மீன் வளங்கள் இந்த கோயிலை சுற்றி அதிகம் இருந்ததாகவும் அதுக்கான சான்று இந்த கோயிலில் உள்ளதாகவும் புராணங்கள் சொல்லுது. அதுதான் இந்த கோயிலோட கல்வெட்டாகவும் இங்கே வந்து கருதப்படுது. வாங்க, இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, மற்றும் இந்த திருக்கோவிலோட தல வரலாறு பற்றி நம்ம எல்லா பேரும் தெரிஞ்சுக்கலாம். இது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா மல்லமடி கிராமம் லட்சுமி பக்கத்தில் வஞ்சியோட பேர். சிவன் கோவில் கலியுக சிதம்பரேஸ்வரன் திருக்கோவில் என்ன பூர்த்தி அடைகலை. சன்னாசி பூசாரி, சடப்பூசாரி, சிதம்பரம் பூசாரி, நடராஜி பூசாரி, சுந்தர பூசாரி, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சாது. அதுக்கு முதல்ல யாராக இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கோவிலோட வரலாறு வந்து 4000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டினதாக தான் சில பேர் சொல்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு ஒருத்தர் கூட கொண்டு வந்து கொடுத்ததுனால சொல்கிறோம். அதுவும் எழுதி வச்சுருக்கு. அது வந்து இப்போ சிராஸ் காப்பி கொடுத்தில்லப்பா, எங்கே இருக்குது அது? அது அதில் பார்த்தீங்களா, கீழே 4000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில், கலியுகத்துக்காக கட்டிப்பட்ட கோவில். இந்த கோவில் அமைஞ்சதே கலியுகத்துக்காக தான். இப்போ கலியம் பிறந்ததுனால இப்போ தான் இந்த பவர் வேலை செய்யும் இந்த கோவிலுக்கு. அதனால் அந்த கல்லு கோவில் பிரமாதமாக மீனாட்சி பொங்கல் கட்டாததுக்கு முதல்ல கட்டினதாக செவிலியில் சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியல, அது தெரியாது. கருவறையில் இருக்கிறத பார்த்துப்பிட்டு சில பேர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு கருவறை எங்கேயுமே கிடையாதுட்டாங்க. இவ்வளோ ஒரு சிறப்பான கருவறை எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. நல்லா அமைஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு மன்னர் கேட்டிருக்காரு, அது ஒரு மன்னர் கேட்டிருக்காரு. இந்த மன்னர் யார் கேட்டிருக்காங்கன்னா, திருமண நாய்க்கு கட்டினதாக எங்கள் பூசார் சொல்லியிருக்கார். அதுதான் எங்களுக்கு தெரியும். மீன் சின்னம், பெரிய மீன் சின்னம் உள்ளே இருக்குது. அதனால் நாங்கள் பாண்டிய மன்னன் கட்டினதாக நான் எங்களுடைய கருத்தில் தெரிஞ்சது சொன்னேன். அது இல்லைன்ட்டாங்க. மீன் வளர்ந்து மீன் சின்ன வைக்கிறது இல்லைன்னு வந்து குளம் குட்டைகள் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. அந்த மீன் எவ்வளோ இருக்கோ அது கோயிலுக்கு சொத்து இருக்குமா, அதுக்காக தான் மீன் சின்னம்ன்றது. ரெண்டு மீன் சின்னம் வச்சா மன்னர் கட்டுறது, ஒரு மீன் சின்ன நீளமாக வச்சுருந்தா இந்த நிலம் கோயிலுக்கு எழுதி வச்சுருக்காங்க சொல்கிறாங்கங்க. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு. நாங்களும் அந்த வழிபாடில் நடத்திக்கிட்டு இருக்கோம். மூலஸ்தானத்தில் இருக்குது, அதை நீங்கள் எடுக்க முடியாதுல்ல. அது வந்து தொழிற்பயிற்சியாளர்கள் அவங்க தான், அவர் அந்த ஆராய்ச்சியாளர் வந்து தான் சொன்னார் இதுதான் கல்வெட்டுன்ட்டார். அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார், அந்தையுமே சொல்லிட்டார். அது எங்களுக்கே என்னென்னா கோடு கூட இருக்குன்னு பார்த்து சொன்னாச்சா, அது அதுதான் கல்வெட்டு மூலஸ்தானத்தில் இருக்குது. சில கோயில் பூர்த்தி அடையாத ஒரு காரணத்தினால எந்த காலத்தில் கட்டும்படி அவங்க இது அந்த ராஜாக்கள் வைக்காம விட்டாங்க. இந்த நந்தியெலாம் ஒரே கல் தான் ஆரம்ப காலத்திலே. இது கீழேயே பயங்கரமான பள்ளம் இருந்திருக்கு. இப்போ இடிஞ்சு இதுக்குள்ளுக்குள்ளே மூணுனால நிறைய உள்ளுக்குள்ளேயே கிடக்கு, சிலைகள்லாம் உள்ளே இருக்குது, இன்னும் கிடக்கு உள்ளுக்குள்ளே உள்ளே கிடக்கு. நாங்களே இந்த வெளியில் இருக்க சிலையை 10 அடி கீழே இருந்துங்கன்னு தான் எடுத்தோம். தோண்டி இதை வச்சு சேசிபி வச்சு தோண்டி இதை வச்சு தூக்கணும், வெளியே தூக்கணும் அந்த வெளியே இருக்க கல்லுக்கெல்லாம். நாங்கள் அதை கல்லை பார்த்து தான் இந்த கோயில் பூர்த்தி அடையிலை. ஒரு கால் நல்லாயிருக்கும், ஒரு காலில் செதுக்கி இருக்க மாட்டாங்க. அது கல்லு கோயில் வந்து சிறப்பானதுங்க. அது இருக்கிறதுலே இந்த ஏரியாவில் அப்படி ஒரு கல்லு கோயில் அமையலை. அந்த காலத்தில் ஆதி காலத்தில் ரொம்ப பயபக்தியாக ஒரு இது பண்ணி தான் சிவபெருமா நேரடியாகவே காட்சி கொடுத்து கட்டினதாக ஒரு ஐதீகம். அதேமாதிரி இது வஞ்சி நதி, வஞ்சி அந்த இப்போ வந்து வஞ்சி ஓடைன்னு சொல்கிறாங்க. இது வஞ்சி கரையில் உட்காந்ததுனால கலியுக சிதம்பரேஸ்வரன் திருக்கோயில் தான், கலியுகத்துக்காக கட்டப்பட்ட கோயில். இதுதான் ஆறாக போயிருக்கு அந்த காலத்தில். இப்போ ஆறெல்லாம் காலங்கள் மாற மாற எங்கிட்டு போயிடுச்சு இல்லை. இப்போ பழைய மாதிரி இப்போ தான் தண்ணி வருது. எங்களுக்கு ஒரு ஆள் மட்டும் தண்ணி இருக்குது இந்த இடத்துல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்லால் கரும்பு திங்கம் வந்து இதுக்கு ஒரு சரித்திரமெல்லாம் இருக்குது இந்த நந்திக்கு. இது வெள்ளைக்காரன் காலத்தில் கரும்பு திங்கதான்னு கேட்கும்போது
திங்கலாம். அப்போ பூசாரியை என்ன நீ பொய் சொல்கிற என்ன இல்லைங்க திங்கும் அப்படின்னு தான் வெள்ளை வேஷ்டி எடுத்து சுற்று மரம் கட்டுங்க அப்படின்னு கட்டின பின்னாடி பார்த்தாங்களோ ஒரு செகண்டில் பூரம் தின்றுச்சான். அது அதுலேருந்து அவங்களுக்கு பயம் வந்து தான் ரோட்டை மாறி போட்டதாக வரலாறு சொல்கிறாங்க. கலியுக சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா ஸ்தலம், மூணு பேருமே இருக்க மாதிரி மூணு பேருக்குமே வாகனத்தோடையே இருக்கும். கருடன் ஆஞ்சநேயரோட விஷ்ணுவும் அன்ன வாகனத்தோட பிரம்மாவும் நந்தியோட சிவனும் இருப்பார். சிவன் தான் மூலவர். சங்கநிதி பதமநிதியோட பெருமாள் கோயிலில் தான் சங்கநிதி பதமநிதி எப்பயுமே இருப்பாங்க. இந்த ஸ்தலத்தில் வந்து சங்கநிதி பதமநிதியோட குபேரன் வந்து கஷ்டப்பட்டு சொத்து இழந்த காலத்தில் தவம் இருந்து திருப்பி வரவும் பெற்றதாக ஸ்தல புராணம் இருக்குது. இந்த கோயிலுக்கு சிற்ப வேலைகள் பார்த்தது எல்லாமே பல்லவராய சிற்பிகள், பல்லவர அதனால் அவங்க தங்கியிருந்த ஊர்னால பல்லவராயபுரம்னு இப்போ மரியாதைப்பட்டின்னு அந்த ஊர் பேர் பல்லவராயபுரம்னு இருக்குது. சாஸ்திரம் பார்த்த சாஸ்திரி பேர் வந்து வெங்கட சாஸ்திரி, திருவேங்கட சாஸ்திரி. அவர் தங்கியிருந்த ஊர் வந்து திரு வெங்கடாஸ்திரி கோட்டைன்னு இப்போ இருக்குது. பூசாரி தங்கியிருக்க ஊர் வந்து பூசாரிப்பட்டின்னு இருக்குது. அந்த மாதிரி இந்த ஊருக்கு சேவகம் பண்ணவங்களாம் தங்கியிருந்த ஊர் பேர் வந்து சேவகம்பட்டின்னு இருக்குது. ஸ்தலத்தை சுற்றி இங்கே வந்து ஸ்தல புராணம் வந்து என்னென்னா குதிரையில் வந்து மிளகு கொண்டு போகும்போது வந்து சிவனும் பார்வதியும் வயசானவங்க மாதிரி உட்காந்து மிளகு கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து மிளகு இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டமுத்து கொண்டு போகிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது தேனியில் போய் பார்த்தோன்னா கொட்டமுத்தாவே போயிடும். திருப்பி அங்கேருந்து வந்து தேனியிலேருந்து திருப்பி இங்கே வந்து திருப்பி அந்த கொட்டமுத்தை மிளகா மாற்றித்தர சொல்லி கேட்கும்போது வந்து முத்தா மாற்றித்தரேன், எனக்கு இங்கே கோயில் கட்டணும்னு சொல்லி சொல்லி முத்தா மாற்றி தந்ததுனால முத்தா ஆலாபுரம்னு சொல்லி பேர் வந்துச்சு. இங்கே வந்து மூலவர் வந்து 24 மூலஸ்தானத்தில் மூளை வந்து 24 மூளைகளோடு இருக்கும். சிவன் வந்து கோயிலுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரியே அமைப்பு கட்டப்பட்டிருக்கு. மூலஸ்தானத்தில் சிவன் கோயில், ராக்காச்சி அம்மன் பேச்சி, அம்மன் மஞ்சள பேச்சி, முத்து பேச்சி, கருமாரி, இப்படி அம்மன் கோயில், சிவகாமி அம்மாள், இப்படி அம்மன் கோயில் அஞ்சு இருக்குது. துர்க்கை அம்மன், காளி அம்மன் இப்படி அஞ்சு கோயில் இருக்குது. ஆண் தெய்வத்தில் மாய ஆண்டி விரும்மே சண்டீஸ்வரர் சடையாண்டி இப்படி சாமிகள் ஒரு 12 இருக்குது ஆண் தெய்வத்தில். சங்கலக்கி பதுமலவி இந்த சிவன் கோவில் இதுதான் இந்தியாவிலேயே எந்த கோயில் இருக்காது. எதிர்ப்பு ஒரு இடத்துல வடக்க ஒரு இடத்துல ஒரு ஐயர் வந்து சொன்னார். அதே மாதிரி பிரம்மா வந்து எல்லாம் இழந்து இந்த இடத்துல வந்து ஞான சிருஷ்டி கிடைச்சிருந்தும் ஒரு வரலாறு இந்த மேடை பிரம்மா மேடை இங்கே தான். அதனால சங்கநதி பதுமநதி சிவபெருமான் மீண்டும் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த அருமை மீன்ஸ் இந்த அருமை இதுதான் மீன். இந்த நீளமான மீன் மீன் தலை மாடு எல்லாம் இதுதான் உயரமான மீன். மீன் சின்ன மொத்தம் 24 மூளைகள் வர மாதிரி இருக்கும் அமைப்பு. இது வந்து சக்கரம் நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினைக்கு கந்த நாமம் நம சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமானாச்சி செய்யும் பீடமாம் ஆறெழுத்து சரவணனும் காட்சி நல்கும் ஆடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடி. இந்த கோயில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்டு பூர்த்தி அடையாமல் நின்றுவிட்ட காரணத்தால் இப்பொழுது சிறிது சிறிதாக வேலை நடந்து சிறப்பித்து வருகிறோம். சங்கநிதி பதுமநிதி என்ற குபேரன் வணங்கிய சங்கநிதி பதுமநிதி உள்ளது. பொருளாதார கஷ்டம் உள்ளவர்கள் இக்கோயிலில் வழிபட்டால் அனைத்து பொருளாதார கஷ்டங்களும் நீங்கும். மும்மூர்த்திகள் தலமாக உள்ளதால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இக்கோயில் ஒரு சிறந்த தலமாக உள்ளது. இந்த கோயிலை பற்றி எல்லா பேரும் சொல்லிட்டதால் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற தெய்வங்கள்லாம் தரிசனம் பண்ணும்போது இந்த கோயில் விசேஷத்தப்ப ஒரு அம்மா வந்து நாயன்மார்கள் படித்த பதிகங்கள்லாம் படித்தாங்க, அதை கேட்டுக்கிட்டு தரிசனம் பண்ணுவோம். நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்தெல்லை இலாதான நின்றி பல்விருகமாகி பறவையாய்ப்பாம்பாகி
கள்ளாய் மனிதராய் பேயாய் கணுங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இப்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யோ உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உய்யே என்னுள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா இடைப்பாக வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாயே மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மலவிருதி இல்லாயனை துளகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றெழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாட்டம் மனமகிழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணொழுடி நெய்களந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே இரங்கலோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி புறந்தோள் போர்த்தி எங்கும் புழுவழுத்து மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடியிலை மலங்க புலனையுந்தும் வஞ்சனையை செய்ய இளங்கும் மனத்தாள் இமலா உனக்கு கலந்து அன்பாயே கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி இளந்தன்மே வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் இணங்கடியவருக்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம்பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சினில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே ஓராதாருள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராயுருக்கி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துங்கிருளே தோன்ற பெருமையானே. இந்த திருக்கோவில் பெரிய கோபுரமாக அமைய வேண்டியது, ஆனால் இடையில் நின்றதுனால ஒரு சின்ன கழுத்து அப்படின்னு சொல்கிற சின்ன ஒரு கோபுரம் மட்டும் அமைஞ்சு மூலஸ்தான் அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி சிவன் அவரோட அவதாரங்கள் மற்றும் விஷ்ணு பிரம்மா இவங்களை பற்றி வந்து அந்த சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு கோயில் சுற்றி. அதை நம்ம இப்போ எல்லா பேரும் பார்க்கலாம். மந்திரமாவதும் நீரே வானவர் மேலதும் நீரே சுந்தரமாவதும் நீரே துதிக்கப்படுவதும் நீ
தந்திரமாவதும் நீரே சமயத்தில் உள்ளதிரு நீரே செந்தூர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே வேதத்தில் உள்ளதும் நீரே வெந்துயர் தீர்ப்பதும் நீரே ஓதத்தரூவதும் நீரே உண்மையில் உள்ளதும் நீரே தீக புனல்கள் சூழ்ந்த திரு ஆழவாயன் திருநீரே முக்தி தருவதும் நீரே முனிவர் அணிவதும் நீரே சத்தியமாவதும் நீரே தற்போர் புகழ்வதும் நீரே அண்டத்தவர் பணிந்தேத்தும் திரு ஆழவாயன் திருநீரே காணையினியதும் நீரே கவினை தருவதும் நீரே தேனி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பதும் நீரே மரணம் தகைவதும் நீரே மதியை தருவதும் நீரே தேனம் தகைவதும் நீரே திரு ஆளவாயன் திருநீரே ராவணன் மேலதும் நீரே என்ன தகுவதும் நீரே பராவணமாவதும் நீரே பறவையினியதும் நீரே ஆராவணங்கும் திருமேனி ஆளவாயன் திருநீரே பூசையினியதும் நீரே புண்ணியமாவதும் நீரே பேசையினியதும் நீரே பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பதும் நீரே அவளமறுப்பதும் நீரே வானமளி ப்பதும் நீரே என் வருத்தம் தணிவிப்பதும் நீரே பொருத்தமதாவதும் நீரே புண்ணிய பூசும் வெண்ணீரே திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீரே எளியத வட்டதும் நீரே இருமைக்கும் உள்ளதும் நீரே பயிலைப்படுவதும் நீரே பாக்கியமதாவதும் நீரே துயிலை தடுப்பதும் நீரே அயிலை பொலி தரு சூழ திரு ஆளவாயன் திருநீரே பூசையினியதும் நீரே புண்ணியமாவதும் நீரே பேசையினியதும் நீரே பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பதும் நீரே அவளம் அறுப்பதும் நீரே வானம் அளிப்பதும் நீரே வருத்தம் தணிவிப்பதும் நீரே பொருத்தமதாவதும் நீரே புண்ணியர் பூசும் வெண்ணீரே சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே ஆடுகின்றாரடி தில்லையிலே அதே பாட வந்தேன் அவர் எல்லையிலே ஆடுகின்றாரடி தில்லையிலே அதே பாட வந்தேன் சிவராத்திரி அருமையா மூணு நாள் திருவிழா அதிகாலத்திலிருந்து இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு வெளியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வர்றாங்க ஐயா இந்த ஏரியாவில் எங்கிட்ட கம்பத்துலேருந்து வர்றாங்க மே வத்தலகுண்டு மதுரை திண்டுக்கல் தேனி இந்த ஏரியா ஒட்டாஞ்சத்திரம் பழனி பொள்ளாச்சி நாகமலை ஏன்னா இந்த மிட்டில் ஒரு 100 கிலோமீட்டர் பக்கத்துலேருந்து வர்றாங்க இந்த சிவர்கள்லாம் 20 அடி உயரம் இருந்தது விலை மாசி சிவராத்திரி நல்ல மூணு நாள் திருவிழா நல்ல சிறப்பாக நடக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் அதேமாதிரி பெட்டி தூக்கிட்டு வெளியே போகும்போது இந்த சாவா குத்துன்னு ஒன்று இருக்குது அந்த சாவாவை குத்துனா ஒரு கூட்டு ரத்தம் வராது உயிராக இருக்கும் தூக்கி எடுத்தாலும் உயிராக இருக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இதாகும் ஒரு போட்டு ரத்தம் அதில் அந்த கம்பளை வராது